வடகொரியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கும் நடவடிக்கையில் அனைத்து படையினர் மற்றும் பொதுமக்களை இணையுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட மேலதிக உயிரிழப்புகள் மற்றும் சேத விபரங்கள் குறித்து வடகொரிய அரச ஊடகம் தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை கடந்த வாரம் வடகொரிய அரசாங்கத்தின் புள்ளி விபரங்களை மேற்கோள்காட்டி தகவல் வெளியிட்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபை வெள்ளம் காரணமாக இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நாற்பத்து நான்காயிரம் பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் கூறியிருந்தது வடகொரியாவின் சீனா மற்றும் ரஷ்யாவுடனான எல்லைப் பகுதிகளில் அதிகளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளப் பாதிப்புகள் குறித்து தகவல் வெளியிட்டுள்ள வடகொரிய அரச ஊடகம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வீடுகள் மற்றும் பொது கட்டடங்கள் அழியுண்டு போயிருப்பதாகவும் புகைதத மார்க்கங்கள் வீதிகள் மின் விநியோக கட்டமைப்புகள் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய நிலங்கள் முற்றாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஆளும் தொழிலாளர் கட்சியின் மத்திய செயற்குழுவின் அறிக்கையை மேற்கோள்காட்டி வடகொரிய அரச ஊடகம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது